ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. ஐ வில் பி வாட்சிங் இப்படின்னு சொல்ற மாதிரிதான் இலங்கையோட முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சே அவரோட நிலைமையா வந்திருக்குங்க. அவரோட நிலைமை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவர் இப்ப இருக்க நிலைமையில இலங்கை மக்கள் கிட்ட தலகாட்டவும் முடியாம, வேற நாட்டுக்கு தப்பியும் ஓட முடியாம, இலங்கை மக்கள் கிட்ட சிக்கி சின்ன பின்னம் ஆயிட்டு வந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு நம்மளால இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், நேத்து வரைக்கும் இலங்கை பிரதமரா மஹிந்த ராஜபக்சே அவர்கள் தான் வந்து இருந்துட்டு வந்தாரு. நேத்து தான் அவரோட பதவி வந்து ராஜினாமா பண்ணாரு. இலங்கையில கடும் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில நான் வந்து என்னோட பதவி வந்து ராஜினாமா பண்றேன், என்னைக்குமே இலங்கை மக்களுக்காண்டி நான் பாடுபட்டு தான் வந்து இருப்பேன், இலங்கை மக்களோட நலன் தான் வந்து முக்கியம், அதுக்காண்டி நான் என்ன வேணா தியாகம் பண்ணுவேன், நான் வந்து இலங்கையோட இப்ப உள்ள நிலைமையை வந்து பார்த்து பயந்துட்டுலாம் வேற எங்கேயும் ஓடிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரவசனம்லாம் வந்து பேசினாரு. அப்படி பேசின மனுஷன் வந்து இப்ப என்ன ஆயிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, எப்படியாவது வந்து இந்த நிலைமையில இங்க இருக்க முடியாது, வேற நாட்டுக்கு தப்பி ஓடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகள் வந்து எடுத்து வந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஒரு முயற்சிகள்லாம் வந்து ஆப்பு வைக்கிற மாதிரிதான் இலங்கை மக்கள் வந்து மஹிந்த ராஜபக்சே அவர்களை சுத்தி வளைச்சிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்னைக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில மஹிந்த ராஜபக்சே அவர்கள் வந்து ஆல்ரெடி இருந்த இடத்தை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா திருகோணமலை கடற்படை தளத்துக்கு வந்து தஞ்சம் வந்து அடைஞ்சிட்டாங்க. அங்க வந்து இருந்து எப்படியாவது வந்து வேற நாட்டுக்கு தப்பி ஓடிடலாம்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருக்காங்க. ஆனா என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இலங்கை மக்களுக்கு வந்து முன்னாடியே வந்து தெரிஞ்சிச்சோ என்னமோ, அந்த கடற்படை தளத்தை சுத்தி வந்து போராட்டம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி வந்து நீங்க வந்து வெளியே போலாம், இலங்கையை வந்து இந்த அளவுக்கு நாசமாக்கி வச்சிருக்கீங்க, உங்களோட பொருளாதார கொள்கையினாலதான் இன்னைக்கு வந்து இவ்வளவு தூரம் வந்து நாங்க வந்து கஷ்டப்பட்டு இருக்கோம், விலைவாசி நெருக்கடி இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகள்ல இலங்கையை வந்து நீங்க மாட்டி விட்டுட்டு நீங்க போய் இன்னொரு நாட்டுக்கு தப்பிச்சு ஓடுவீங்களா, இதை வந்து நாங்க விடவே மாட்டோம், கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா மஹிந்த ராஜபக்சே அவர்கள் மிகப்பெரிய குற்றவாளி, அவரை வந்து பாத்தீங்கன்னா இலங்கை காவல்துறை அரெஸ்ட் பண்ணி ஆகணும், அது வரைக்கும் நாங்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை இலங்கை மக்கள் வந்து தொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. இது வந்து மஹிந்த ராஜபக்சே அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியா வந்து மாறி இருக்கு. ஏன்னா இத்தனை நாள் வந்து பாத்தீங்கன்னா ராஜபக்சே குடும்பம் வந்து பதவி விலகணும் பதவி விலகணும் அப்படின்னு தான் வந்து சொன்னாங்க. எப்படியோ கடைசியில பதவியும் விலக வச்சுட்டீங்களேப்பா, இனிமேல் உங்களுக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மஹிந்த ராஜபக்சே அவர்கள் கேட்கிற நிலைமை தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து அவருக்கு வந்து வந்திருக்கு. இலங்கை மக்களோட மைண்ட் செட் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நல்லா இருந்த இலங்கைய உங்களோட பொருளாதார கொள்கையினாலதானே இவ்வளவு தூரம் மோசமா வந்து கொண்டு வந்துட்டீங்க, நீங்க பாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்ற பேர்ல எவ்வளவோ பிரச்சனைகள் வந்து இலங்கையில வந்து இருந்துட்டு வந்துருக்கு, இதுக்கு வந்து நீங்க பதில் சொல்லி ஆகணும், உங்களை வந்து நாங்க விட மாட்டோம் அப்படின்ற ஒரு தீர்வா வந்து பாத்தீங்கன்னா இலங்கை மக்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்துல வந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு சமயத்துல இலங்கையோட முன்னாள் பிரதமரா இருந்த மஹிந்த ராஜபக்சே அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட பதவியை ராஜினாமா பண்றதுக்கு முன்னாடி வீரவசனம்லாம் வந்து பேசினாரு. நான் என்னைக்கும் என்னோட நாட்டெல்லாம் விட்டுட்டு போக மாட்டேன், என்னோட நாட்டு மக்களுக்காண்டி என்ன வேணா பாடுபடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா இவர் இப்படி பேசிட்டு இருக்கும் போதே என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, மஹிந்த ராஜபக்சே அவர்களோட ரெண்டாவது மகன் வந்து பாத்தீங்கன்னா சொல்லாம கொள்ளாம இன்னொரு நாட்டுக்கு எப்பா இந்த நிலைமையெல்லாம் நம்ம வந்து இருக்க முடியாதுப்பா, வேற நாட்டுக்கு எப்படியா தப்பிச்சு ஓடிடணும்னு சொல்லிட்டு விமானம் மூலமா வந்து தப்பிச்சு வந்து ஓடிட்டாங்க. இப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா மஹிந்த ராஜபக்சே அவர்களும் வந்து எப்படியோ தன்னோட குடும்பத்தோட வேற நாட்டுக்கு வந்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பிளானிங்ல வந்து இருந்துட்டு வந்திருக்காரு. அவர் மகன் போனவனே வந்து பாத்தீங்கன்னா இலங்கை மக்கள் வந்து உசாராயிட்டாங்க, அடுத்து இவரும் எப்படியா வந்து நாடு விட்டு ஓடிடுவாரு, அதனால எப்படியாவது வந்து சுத்தி வளச்சிடணும்னு சொல்லிட்டு திருகோணமலை கடற்படை தளத்தை வந்து பாத்தீங்கன்னா இலங்கை மக்கள் வந்து சுத்தி வளச்சிட்டாங்க, விடவே மாட்டோம், நாங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படினாலும் அவர் அரெஸ்ட் பண்ற வரைக்கும் கடும் போராட்டத்துல வந்து ஈடுபடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா மஹிந்த ராஜபக்சே அவர்களோட ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எப்ப அவருக்கு வந்து சில மருத்துவ சிகிச்சைக்காண்டி வந்து வெளிநாட்டுக்கு வந்து போகணும்ப்பா, அவர் வந்து உடனடியா வெளிநாட்டுக்கு போயே ஆகணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில காரணங்கள் வந்து சொல்றாங்க. எந்த காரணம் சொன்னாலும் பரவாயில்லப்பா, நாங்க வந்து விடுற பாடு இல்லைன்னு சொல்லிட்டு இலங்கை மக்கள் வந்து சுத்தி வந்து வளைச்சிட்டாங்க. எப்படினாலும் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்காம நாங்க வந்து விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கடற்படை தளத்தையே வந்து சுத்தி வளைச்சிட்டாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா மஹிந்த ராஜபக்சே அவர்களோட குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு வந்து இலங்கை காவல்துறை வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் வந்து எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. இந்த சமயத்துல இலங்கை அதிபர் கோத்தபாய ராஜபக்சே அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, வன்முறையை நான் வந்து கண்டிக்கிறேன், இந்த மாதிரி வன்முறை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இலங்கையில வந்து நிகழ்றதுக்கு நான் ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் வந்து பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. எது எப்படியோ இலங்கையில உள்ள பிரச்சனைகள் சமாளிக்கிறதுக்கு இன்னும் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணுமோ அதை கூடிய சீக்கிரம் எடுக்கணும் அப்படின்றதான் நம்மளோட கருத்தா வந்து இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.